ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அனுப்பிச்சுட்டாக பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெக் ரீதியான ஒரு சின்ன அப்டேட் தாங்க. அப்படி என்னென்னா, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து கசியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப்ளம் இதுவரையும் வந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் வரும், இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகிற நியூஸ் வந்து ஏகப்பட்டதுங்க, க்ரைம் நியூஸ் அது மாதிரி ஏகப்பட்டது இன்னே வரையுமே வந்துகிட்டு இருக்குது, இனிமேல் வரும். ஸோ இது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லலாம். சொன்னோடனே நீங்கள் நினைப்பீங்க, இவன் ஏதோ ஆப் புதுசாக ஏதோ சொல்ல போகிறான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறான் நீங்கள் நினைப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ஆப்புமே கிடையாதுங்க. இதெல்லாம் இந்த சீக்ரெட்ஸ்லாம் போகணும்னா நம்ம மொபைலில் இருக்க சின்ன சின்ன செட்டிங்ஸை மாற்றினாலே போதும், இது மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் மன திருப்தியாக இருக்கும். ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம எந்த சீக்ரெட்ஸும் வெளியே போகாது, நம்மளோட மெசேஜ் எதுவுமே வேற ஒருத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம செல்லுக்குள்ளேயே இருக்குது. நம்ம தான் அதை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஏன்னா நான் இதை பார்க்கும்போது எனக்கே அப்படி தான் புரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டேன். ஓ, உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எந்த ஆப்புமே எது தேவையில்லைங்க, நம்ம செல்லில் இருக்க மொபைலில் இருக்க சின்ன சின்ன செட்டிங்ஸை மாற்றினாலே போதும், எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம செட் பண்ணுறது, இதுக்கான டெமோலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டேட்டாலாம் வெளியே போகிறது எதுவும் முக்கிய காரணமாக இருக்கணும், நம்மளோட மொபைல் டேட்டா இருக்குல்ல அது எப்போதுமே ஒரு ஆனில் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பேன், நானே என் ஃப்ரெண்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன், எப்போதுமே வந்து மொபைல் டேட்டா ஆனில் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் கேட்குன்னு நினைப்பேன், சரி விட அவங்க எதுக்கோ ஒரு முக்கிய காரணமாக வச்சுருப்பாங்க, ஏதாவது மெசேஜ் வர மாதிரி இருக்கும் அதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் இது ஆனில் தான் வச்சுருக்காங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே போகக்கூடாதுன்னா நம்ம எப்போதுமே வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது. ஏதாவது தேவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ப்ரௌஸ் பண்ண போகிறோம்னா நம்ம அப்போ வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எந்த நேரம் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப முக்கியமானது ஒன்று, ஃபஸ்ட்டு சேஃப்டி, ரெண்டு செக்யூரிட்டி. இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா உலகத்தில் வந்து 100% 10% தான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, மீதி இருக்க 90% எல்லாமே, நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருவோம். ஐஃபோன் பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி வந்து பலமாக பண்ணி வச்சுருக்காங்க, ஆண்ட்ராய்ட்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே போகிறதுக்கு நம்மளே ஒரு மூல காரணமாக இருக்கும். ஏன்னா எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அலோவ் கொடுக்கணும், அலோவ் கொடுத்தா தான் நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போக முடியும். ஒன்று நீங்கள் கேட்பீங்க, டெனி கொடுக்கலாமே அப்படின்னு, டெனி கொடுத்தா நம்ம அந்த ஆப் ஒர்க்கே பண்ண முடியும், இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ இதில் என்னடா புதுசாக சொல்ல போகிறேன்னா, அலோவ் கொடுங்க தப்பு இல்லை, அலோவ் கொடுத்து அந்த ஆப் யூஸ் பண்ணி முடித்தோடனே செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இந்த ஆப்புக்கான பெர்மிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே போக முடியாது, அலோவ் டெனியான் இருக்கும், அலோவ் கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் அலோவ் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. திருப்பி அந்த ஆப் முடித்தோடனே திருப்பி அதேமாதிரி ஆப் மேனேஜர் உள்ளே போயிட்டு அந்த பெர்மிஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வச்சுருக்கேன், அந்த டெமோவை நம்ம பார்த்துருவோமா. ஸோ டெமோ ப்ளீஸ், செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்குள்ளே போனோன்னு மோர் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேறு செல்லில் வந்து வேறு மொபைலில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம், பட் எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப் இதுதான். அதுக்குள்ளே போய்ட்டு ஆப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே இதில் இருக்கும். ஒன்று விடாமல் நீங்கள் எந்த ஆப் எதனா ப்ரீமியம் ப்ரோ எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு நான் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட்அப் பண்ணி வச்சிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பெர்மிஷன் வந்து நான் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேறு ஏதாவது இப்போ கேம் ஸ்கேனர் போனாலும் அதுக்கு வந்து ஆனால் கேமரா முக்கிய தேவை, பட் ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணல, அதனால வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கேன். நம்ம இப்போதைக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ண போகிறோமோ அப்படின்னா நம்ம அந்த கேமரா அப்படின்ற ஆப்ஷனையும் ஆன் பண்ணிட்டு, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனையும் ஆன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், அது பெரிய தப்பு இல்லை. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாதிரி நான் எல்லாத்தையுமே இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ பாருங்களேன், நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஏதோ ஸ்டேட்டஸோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்காக நான் அந்த கேமரா பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பட் ஆனால் அது எனக்கு வந்து ரெக்கமெண்டே பண்ணல, ஏன்னா நான் அது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயே மைக்ரோஃபோன் கேமரா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா செட்டிங்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து இப்படி காட்டுது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், எப்போதுமே வந்து அதை ஆனில் தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு தேவையில்லை, தேவையில்லாத நேரத்தில் நம்ம எதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து எனக்கு இப்போ தேவைன்னா நான் கண்டினியூ கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வருங்க, ரெக்கார்டு கேட்கும், அளவு கொடுக்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தேவை இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பண்ண தேவையே இல்லை, பேக் வந்துடலாம். இப்போ அது இதே இதாக இருந்தாலும் ப்ரோ, இன்ஸ்டாகிராம் போயிருந்தாலும் நம்ம வந்து அப்படி தான், நம்ம தேவையில்லாமல் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கே தேவையில்லை. இங்கே பாருங்க, ரெக்கார்டு கேட்குதா, நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆப்பையும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களோட செக்யூரிட்டி, ப்ரைவசி, பெர்மிஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவை அப்படின்றது மட்டும் உள்ளே போய்ட்டு அலோவ் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேவை நீங்கள் வெளியே வந்தோடனே செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான தகவல், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் திருப்பி ஞாபகப்படுத்தி அதை கரெக்டாக பண்ண சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். நம்ம ஆப் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த செக்யூரிட்டி நம்ம எந்த ஆப்பும் ஏற்றி இதை பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம செல்லுக்குள்ளேயே இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராசஸை பண்ணால் நம்ம எந்த வீடியோ கிரைம் அப்படின்ற நியூஸ்லாம் வர தேவையில்ல. பட் ஹேக் பண்ணலாம், பட் அது வந்து லீகலாக நம்ம வந்து பிரச்சனை பார்த்துக்கலாம். நம்பவே வழிவகுக்க கூடாதுல ஹேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த வீடியோ. இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வில் பண்ணுறேன். தட்டி விட்டுரு போங்க. ஓகே, பாய் பாய், தேங்க்ஸ்.